ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகையர் திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்படங்கள் பற்றியும் அவங்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அபூர்வமான தகவல்லாம் காத்துட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மகா நடிகை சாவித்ரி அப்படின்னு சொன்னாலே ஜனங்கள் மனதில் முதல மலர்வது பாசமலர் தான் பாசமலர் பற்றி ஏதும் சொல்லாமல் சாவித்திரியின் சரித்திரத்தை பேசவே முடியாது அப்படிங்கிறவங்களுடைய பதற்றமும் பரிதவிப்பும் எனக்கு புரியுது பாசமலரை அத்தனை சாதாரணமாக நம்மளால சொல்லிட முடியாது காரணம் சினிமாவில் அண்ணன் தங்கை பாசத்துக்கு ஒரே ஒரு உதாரண சித்திரம் பாசமலர் மட்டும்தான் தமிழ் சினிமாவின் தலை சிறந்த ஐந்து தரமான படங்களில் எப்போதுமே முதலிடம் பெறுவது பாசமலர் கைவீசம்மா கைவீசு என்று பிஞ்சுகளிடம் கொஞ்சத் தொடங்கினாலே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் பாசமலர் குலுங்கி மனம் வீசும் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் திரை இசை தாலாட்டு பாடல்களில் மலர்ந்தும் மலராத என்ற பாடல் தேன்மழையாக பொழியும் பாசமலர் அப்படிங்கிற டைட்டில் கேட்டதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நடிகர் திலகம் சாவித்ரியும் தான் ஏன்னா இந்த பாசமலர் டைட்டில் சாவித்ரி சிவாஜி கணேசன் இவங்கெல்லாம் ஒன்னோட பின்னி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த பாசமலர் அப்படிங்கிற டைட்டில் யார் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம் இந்த பாசமலர் திரைப்படத்தை யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனின் ஸ்நேகிதர்கள் எம் ஆர் சந்தானம் அவர்கள் இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல நடிகரும் டைரக்டருமான சந்தான பாரதியின் அப்பா தான் மற்றும் சென்னை பிரபாத் தாகிஸ் உரிமையாளரின் மகன் சினிமா விளம்பர பேனர்கள் தயாரித்த மோகன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற மோகனும் இணைந்து தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க சிவாஜி கணேசனின் தாயார் பெயரில் ராஜாமணி பிக்சர்ஸ் என்கிற அவர்களது புதிய நிறுவனம் பாசமலருக்காகவே உருவாக்கப்பட்டது இந்த பாசமலர் திரைப்படத்துடைய கதையை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாள எழுத்தாளர் கே பி கொட்டாரகரா இந்த படத்துடைய இயக்கம் ஏ பீம்சிங் அவர்கள் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் பாடல்கள் எல்லாமே கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு இந்த படத்துடைய வசனம் ஆருர்தாஸ் அப்படிங்கிற வெவ்வேறு மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் சேர்ந்து உருவான திரைப்படம் தான் இது பீம் பீம்சிங்கின் பூர்வீகம் ரொம்பவே சுவாரஸ்யமானது கட்டுப்பாடுகள் நிறைந்த அந்த காலத்துல ஜாதி மத இன வேலிகளை கடந்த பரிசுத்த இதயங்களின் தன்னலமற்ற இமாலய அன்பின் எதிரொலி தான் அவரு ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த அகர் சிங் மகன் பீம்சிங் அவரது தாயார் ஆந்திரத்தை சேர்ந்த ஆதி அம்மா மனைவி சோனாபாய் மாமனார் தஞ்சாவூரை சேர்ந்த ராகவாச்சாரி என்கிற தமிழ் ஐயங்கார் மாமியார் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர் பீம் சிங்கின் மைத்துனரும் சோனாபாயின் அண்ணனுமாகிய கிருஷ்ணன் பஞ்சு பராசக்தியில் நடிகர் திலகத்தை அறிமுகப்படுத்தியவர் கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்களிடம் உதவியாளராக இருந்தவர் பீம்சிங் தனது வழிகாட்டிகளையும் கடந்து வாகை சூடினார் பீம் கிருஷ்ணன் இருவரின் குடும்பத்தில் நடந்த மாமன் மச்சான் உறவு சிக்கல்கள் சந்தானம் மற்றும் மோகன் ஆகியோரின் வீடுகளில் நடைபெற்ற பாச போராட்டங்கள் ஆகியன கலந்து அண்ணன் தங்கை நேசத்தை சொல்லும் திரைக்கதை தயாரானது திட்டமிட்டு தரமான ஒரு வெற்றி சித்திரத்துக்கான பிள்ளையார் சுழி புனிதமான கிறிஸ்துமஸ் தினத்தணிக்கு தான் போடப்பட்டது அது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டிசம்பர் இருபத்தி நெப்டியூன் ஸ்டுடியோல மெக்கர்நட் ஊழியர்கள் உருவாக்கிய சாக்லேட் கேக்ல கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளோடு பாசமலர் அப்படிங்கிற வெண்ணிற கிரீம்ல எழுதப்பட்டிருந்துச்சான் ஜெமினி சாவித்ரி நடித்த சௌபாகியவதி படத்தின் வசனகர்த்தா ஆரூர்தாஸ் அவர்கள்தான் அவரது இலக்கிய நயமிக்க உரையாடலுக்கு ஒளிமயமானதோர் எதிர்காலத்தை ஏற்படுத்த விரும்பினாங்க சாவித்ரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சௌபாகியவதி டைட்டில் நடிகைகள் பட்டியலில் முதலிடம் பெற்றது சாவித்ரி அவர்களுடைய பெயர் தான் பிறகுதான் ஜெமினி கணேசன் உள்பட மற்றவர்களுடைய பேர்லாம் வந்துச்சு இதுல இருந்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஜெமினியை விடவும் உச்ச நட்சத்திர அந்தஸ்து சாவித்ரி அவர்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது பீம் சிங்கின் படங்கள்ல பெரும்பாலும் உரிமை பெறப்பட்ட வங்காள மராத்திய மலையாளத்தின் உள்ளமுறுக்கும் கதைகளோ அல்லது சோலைமலை மலை போன்ற தமிழர்களின் படைப்புகளோ இடம்பெறும் திரைக்கதைக்காக வலம்புரி சோமநாதன் இறைமுடிமணி ராம அரங்கன்னல் உள்ளிட்ட குழு தனியாக அதுக்காகவே செயல்படும் வசனம் எழுதவும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் போன்ற திறமையானவர்கள் கிடைச்சாங்க குடும்ப கதைகளுக்கு ஆரூர்தாஸ் சிறப்பாக வசனம் எழுதுவாரு அவரையே பாசமலருக்கு எழுத சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் நினைச்சாங்க அதுக்காக ஆரூர்தாஸுக்கு சிபாரிசும் செஞ்சாங்க பீம்சிங் சிங் நினைச்சா ஆரூர்தாஸின் வாழ்வு மலரும் என மனமாற நம்பினாங்க சாவித்ரி அவர்கள் அதுக்கு பீம்சிங் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஒப்புக்கொண்டா எனக்கு எந்த ஆட்சி பண்ணியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு சிவாஜி கணேசனின் வாயிலிருந்து உதிரும் சொற்களில் சிறைப்பட்டிருந்துச்சு ஆரூர்தாஸ் அவர்களின் சினிமா வாழ்க்கை சிவாஜி கணேசன் அவர்கள் கடைசில ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த திரைப்படத்துல ஆரூர்தாஸுக்கு வசனம் எழுதும் வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு அபூர்வமான தகவல் உள்ளன் போடு பிறருக்கு உபகாரம் செய்வதுல சாவித்ரிக்கு நிகர் அவரே அப்படின்னு தான் சொல்லணும் அவரது ஆளுமையின் வேகம் ஆரூர்தாஸுக்கு அழியா புகழை தேடித்தந்தது பாசமலரின் வெற்றிக்கு அஸ்திவாரமாக அமைந்தது ஆரூர்தாஸின் எழுத்து அப்படின்னு சொன்னா யாருமே கோபிக்க மாட்டாங்க பாசமலர்ல நடித்ததற்காக மட்டுமில்ல ஏழை எழுத்தாளர்களின் திறமை வெளிப்பட உதவியதற்காகவும் சாவித்ரி பாராட்டப்பட வேண்டியவர் அண்ணன் தங்கையின் அன்பு கதைகள் பூமி பிறந்தபோதே போதே தோன்றியிருக்கு ஏற்கனவே ஏவியமுக்காக சகோதரி என்ற படத்தை இயக்கியிருக்காரு பீம்சிங் பாசமலரை பீம்சிங் எடுத்த கையாண்ட விதமே அலாதி எல்லாருக்கும் சாவித்திரியின் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட அற்புத நடிப்பால கிடைத்த பரவசமே பாசமலர் இத்தனைக்கும் சாவித்ரிக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பி அப்படின்னு யாருமே கிடையாது அவங்க கூட பிறந்தவர்கள் அக்கா மட்டும்தான் ஆனா அவங்களுடைய அம்மா அப்படி இல்லை எட்டு பேருக்கு இடையில பிறந்தவங்க அந்த மாதிரி பெரிய குடும்பத்துல பிறக்கலையே அப்படின்னு சாவித்திரி அவர்கள் சில சமயம் இயங்குவாங்களாம் ஒரு அண்ணனுக்காக சில சமயம் ஆசைப்பட்டிருக்கேன் ஆனா நினைத்து பார்க்கும்போது அப்படி இல்லாததும் நன்மையாக இருக்குமோ அப்படின்னு சாவித்ரி அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்